சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக இருந்த பாப்டே பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. சுப்ரீம் கோர்ட்டின் 47வது தலைமை நீதிபதியாக 2019 ஆண்டு நவம்பர் மாதம் 18 எஸ் ஏ பாப்டே பதவியேற்றார். இவர் அயோத்தி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகளில் தீர்ப்பு வழங்கினார். கொரோனா வைரஸ் தொற்று காலத்தில் வழக்கு விசாரணையை காணொலி காட்சி மூலம் நடத்தினார். பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து பாப்டே சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பணியிலிருந்து நேற்று ஓய்வு பெற்றார். இது பற்றி கருத்து தெரிவித்த அவர், சிறப்பாக பணியாற்றி திருப்தியாக ஓய்வு பெறுகிறேன் என்று தெரிவித்தார். இதையடுத்து புதிய தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்ட என் வி ரமணா சுப்ரீம் கோர்ட்டின் 48வது தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்றார். ஜனாதிபதி மாளிகையில் இன்று நடந்த எளிய விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனா கட்டுப்பாடு விதிகளை கடைபிடிக்கும் வகையில் இந்த பதவியேற்பு விழா எளிமையாக நடந்தது. சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் புதிய நீதிபதி என் வி ரமணா பதவியேற்பு விழாவில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். விழாவுக்கு வந்த அனைவரும் முகக்கவசம் அணிந்திருந்தனர். புதிய தலைமை நீதிபதி என் வி ரமணாவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 வரை உள்ளது. அதுவரை பல்வேறு வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்க உள்ளார்.